Good morning, everyone. My name is Anish Kumar. I am the research analyst of Alice Blue. In this post market session, we have Nifty and Bank Nifty. Pre market levels are working. What are the opportunities market do watch the complete video. If you are new to our channel, do like and subscribe to the channel and hit the bell icon to get new video updates. If you have any doubts, please ask in the comment session. If you have any updates in the sessions, in the comment session. கேட்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் அதெல்லாம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அண்ட் நிஃப்டி பார்த்துடலாம் நிஃப்டி நம்ம ப்ரீ மார்க்கெட்டில் கொடுத்துருந்த லெவல்ஸ் வந்து இது தாங்க சரிங்களா ப்ரீ மார்க்கெட்டில் இந்த லெவலில் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தோம் இந்த லெவல் மேலே க்ளோசிங் ஒரு 15 மினிட்ஸ் க்ளோசிங் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ஒரு லாங் சைட்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம் ஆர் இந்த ஜோனுக்கு கீழே வந்து ஒரு 15 மினிட்ஸ் க்ளோசிங் கிடைக்கிற பட்சத்தில் நம்ம ஷார்ட் சைட்கான ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் அட் தட் சேம் டைம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது நிஃப்டி சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் செஷனில் சொல்லியிருந்தோம் ஸோ இன்றைக்கி கம்ப்ளீட் டே நிஃப்டியில் நமக்கான ப்ராப்பரான செட்டப்ஸ் எதுவுமே அமையலைங்க நிஃப்டி வந்து நம்ம ஆஸ் பர் நம்மளோட ஜோன்ஸ் அண்ட் லெவல் பேஸ் பண்ணி பார்த்தோம்னா நிஃப்டியில் நமக்கு ஒரு செட்டப் கூட பர்ஃபெக்டாக நமக்கு அமையவே இல்லைங்க ஆனால் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி இட்ஸ் அ குட் டே சரிங்களா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் டே பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி என்னென்னா சேம் இதே லெவல்ஸ் தான் நம்ம இதில் எந்த சேஞ்சுமே பண்ணலை இதே லெவல்ஸ் தான் இதே லெவல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பண்ண ட்ரேட்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம் ஸோ இங்கேயும் இதே தான் சொல்லியிருந்தோம் இந்த ஜோனுக்கு மேலே இந்த க்ரூஷியலான ஏரியா மேலே ஒரு 15 மினிட்ஸ் க்ளோசிங் கிடைக்கும் போது நம்ம லாங் சைட்கான ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம் அகெயின் நமக்கு 15 மினிட்ஸ்க்கான க்ளோசிங் கிடச்சிடுச்சு 15 மினிட்ஸ் க்ளோசிங் நமக்கு கிளியரான ஒரு க்ளோசிங் கிடச்சிடுச்சு நம்ம எப்போவுமே என்ட்ரி வந்து ரீடெஸ்ட்டில் தான் பிளான் பண்ணுவோம் சரிங்களா ரீடெஸ்ட்டில் இன்னும் 5 மினிட்ஸ் ஆறு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம எடுத்துப்போம் ஸோ இங்கே க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்மளோட என்ட்ரி இந்த ஏரியாவில் ட்ரிகர்ட் ஆச்சு ஏன் இந்த என்ட்ரி ஏரியாவில் ட்ரிகர்ட் ஆச்சுன்னா ஸோ இந்த க்ளோசிங்க்கு காரணமாக இருந்தது இந்த ஜோன் தான் சரிங்களா இந்த க்ளோசிங்க்கு இந்த 15 மினிட்ஸ்க்கு மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது இந்த ஜோன் தான் ஸோ அதனால் இந்த ஜோனை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஜோனை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஜோனில் நம்மளோட என்ட்ரி வந்து ட்ரிகர்ட் ஆச்சு ஸோ நம்மளோட டார்கெட் ஆஸ் யூஷுவல் நம்மளோட மேலே இருக்கக்கூடிய சப்ளை ஜோன் வரைக்கும் நம்ம வச்சுருந்தோம் சரிங்களா ஆஸ் யூஷுவல் மேலே இருக்கக்கூடிய சப்ளை ஜோன் வரைக்கும் நம்மளோட டார்கெட் வச்சுருந்தோம் லாங் போஷன் ஸோ இந்த ஏரியாவில் நம்மளோட என்ட்ரி ட்ரிகர்ட் ஆச்சு ஸ்டாப் லாஸ் எப்போவுமே நம்மளோட ஜோனுக்கு கீழே கொஞ்சம் கேப் வச்சு நம்ம வச்சுருப்போம் அண்ட் டார்கெட் வந்து ஸோ இந்த ஜோன் வரைக்கும் நமக்கு இருந்துச்சு சரிங்களா ஈஸிலி 1:6 நமக்கு நல்ல ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஏரியாவில் நமக்கு கொடுத்துச்சு சரிங்களா 1:6 பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் சார்ட் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த இண்டிகேட்டர்ஸ் எதுவுமே இல்லை பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் வித் அவர் லெவல்ஸ் வேறு நமக்கு என்ன ஒரு டூல்ஸுமே எந்த இண்டிகேட்டர்ஸுமே நம்ம இந்த ட்ரேட்ஸ்க்கு யூஸ் பண்ணலை சரிங்களா ஸோ அகெயின் வந்து இந்த ஜோன்லேருந்து ரிஜெக்ஷன் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்து தான் நம்ம பண்ணணும் இங்கேயே ஒரு கிளியரான கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு இந்த கன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்டட் புல் ஹேமர் மாதிரியான ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தது இருந்தாலும் நம்ம 3 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்த்தோம் செகண்ட் ரேட்ஸ்க்கு 3 மினிட்ஸில் அகெயின் இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது இந்த ஏரியாவில் நம்மளோட என்ட்ரி வந்து ட்ரிகர்ட் ஆச்சுங்க இந்த ஏரியாவில் நம்மளோட என்ட்ரி ட்ரிகர்ட் ஆச்சு என்ன ஷார்ட் சைட் அப் டு ஸோ இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம்ல ஒரு டிமாண்ட் ஜோன் இந்த டிமாண்ட் ஜோன் வரைக்கும் நம்மளோட என்ட்ரி இருந்ததுங்க நம்மளோட டார்கெட் இருந்ததுங்க இந்த டிமாண்ட் ஜோன் வரைக்கும் நம்மளோட டார்கெட் இருந்தது ஈஸிலி நமக்கு வந்து ஸோ இந்த ஜோனுக்கு மேலே கொஞ்சம் கேப் வச்சு நம்மளோட எஸ்எல் இருந்தது ஈஸிலி நமக்கு வந்து 1:5 அகெயின் வந்து ஒரு நல்ல ட்ரேட் செட்டப் வந்து கொடுத்துடுச்சிங்க சரிங்களா ஸோ அதோடு நிற்கலை இங்கே கிளியரான திரும்பவும் இந்த டிமாண்ட் ஜோனை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா கிளியரான ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் கொடுத்தது ஒரு புல்லிஷ் பின் பார் அகெயின் வி என்டர் அட் ஹியர் நிஃப்டியில் எந்த ட்ரேட்ஸுமே இல்லை இருந்தாலும் பேங்க் நிஃப்டியில் நமக்கு நல்ல ஒரு ட்ரேட் செட்டப் இந்த கேண்டலோட லோ கீழ கொஞ்சம் கேப் வச்சு நம்மளோட எஸ்எல் அண்ட் இது வரைக்கும் நம்மளோட டார்கெட் சேம் அதே ஜோன் வரைக்கும் டார்கெட் ஈஸிலி 1:3.5 பேங்க் நிஃப்டி மொத்தமாக இன்றைக்கி நம்மளோட செட்டப் மட்டும் பேஸ் பண்ணி நமக்கு வந்து நம்மளோட ஜோன்ஸ் அண்ட் லெவல் மட்டும் பேஸ் பண்ணி நமக்கு 3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துச்சு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம்னா லாங் சைடு 241 பாயிண்ட்ஸ் அண்ட் எஸ்எல் பார்த்தோம்னா
இட் இஸ் 36 பாயிண்ட்ஸ் அண்ட் அவர் ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தோம்னா 1:6 வரைக்குமான ஒரு ட்ரேட் கொடுத்துச்சு. பேங்க் நிஃப்டி நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, சாரி செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம்னா ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ அதுவும் ஆர்ஆர் பார்த்தோம்னா 1:5.5 வரைக்குமான ஆர்ஆர், 38 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் பார்த்தோம்னா 215 பாயிண்ட்ஸ் டார்கெட். அண்ட் தேர்ட் ட்ரெட் பார்த்தோம்னா இட்ஸ் எ லாங் சைட் செட்டப் பார்த்தீங்கன்னா, லாங் சைட் செட்டப்லேயும் அதே தான் 232 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட டார்கெட்டு. ஸ்டாப் லாஸ் பார்த்தோம்னா இட் இஸ் அரவுண்ட் 67 பாயிண்ட்ஸ், கொஞ்சம் வைடான ஸ்டாப் லாஸ். அண்ட் நம்மளோட ஆர்ஆர் பார்த்தோம்னா 1:3.45 வரைக்குமான ஆர்ஆரில் நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பேங்க் நிஃப்டியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான மொமெண்டம் வந்து இன்றைக்கி கொடுத்தது. நிஃப்டியில் ஆஸ் பர் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி எந்த ட்ரேடுமே இன்றைக்கி நமக்கு கொடுக்கலன்னா சொல்லணும். பட் இங்கே வந்து டே ஹை ரிவர்சல் இருக்குது, டே ஹை ரிவர்சல் இருந்திருந்தாலும் இங்கே நமக்கு ப்ராப்பரான சோன்ஸ் எதுவுமே இல்லாதனால இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியாதுங்க, சரிங்களா. ஓவரால் இன்றைக்கி நிஃப்டி வந்து நல்ல ஒரு எக்ஸ்பெரி ட்ரே டே டே ட்ரேடாக வந்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. இந்த செட்டப்ஸில் இல்லை இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல் அண்ட் ஹிட் த பெல் ஐக்கன் டு கெட் நியூ வீடியோ அப்டேட்ஸ். ஃபைன், தேங்க்யூ, குட் நைட். Investment in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.